அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். குழந்தைகளுக்கு லீவுன்றதுனால மாமா மாமி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேர் அல்லது ரெண்டு பேருக்கு சமைக்கிறாருந்தாலே நம்ம வந்து நிறைய ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சு முன்னாடி எல்லாமே வாங்கி வச்சு செய்வோம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்போவே செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சாலும் டைம் சேவிங்காக ரொம்ப குயிக்கான ஒரு லஞ்ச் மெனு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு அதிகமான வேலை இருக்காது. எப்பயுமே இட்லி தோசை சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா பூரி சப்பாத்தி செய்கிறதுனால ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் அதுக்கப்புறம் எம்டி குருமாவும் செஞ்சுருந்தோம். இன்றைக்கி கரெக்டாக ஒரு 11 மணி போல் தான் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கரெக்டாக 1 மணிக்குள்ளேயே வந்து லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை விட தேங்காய் சோறு நெய் சோறு வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் சோறு தான் செஞ்சுருந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து கரம் மசாலாலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நறுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் மசாலா அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து நான்வெஜ்ன்றதுனால காய்கறிலாம் கட் பண்ணணும்னு தேவையில்லை. வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மட்டும் உரித்து கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். இன்றைக்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு கரம் மசாலா இல்லைன்னா இஞ்சி பூண்டு கூடவே கரம் மசாலாக்கான தேவையான பொருளையும் சேர்த்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சமையல் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கறி ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து ஈரலை வந்து நம்ம வந்து மிளகுக்கறி போட போகிறோம். மிளகுக்கறிக்கு எப்பயும் போல் எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஈரல் சேர்த்துருக்கேன். இதில் அதிகமான மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்லை. மஞ்சள் தூள், மிளகு சீரகம், அதுக்கப்புறம் உப்பு மட்டும்தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா மூடி வச்சிட்டோம்னா இது வந்து நல்லா வெந்துடும். ஃபஸ்ட்டு ஈரலை வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நெய் சோறு தாளிச்சிடலாம். நெய் சோறு தாளிக்கும் போது லாஸ்ட்டாக தம் போடும் போது மேலே தம்முக்காக இந்த மட்டன் குழம்பையும் நம்ம எடுத்து மேலே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக தம் ஆயிரும். அதனால வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு குழம்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் சோறை இந்த சைடு தாளிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு சைடு ஈரல் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து மட்டன் குழம்பு வச்சிடலாம். மட்டன் குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சர்வ் பண்ணதுனால இதில் டீட்டெயிலாக சர்வ் பண்ணல. தேங்காய் சோறு மட்டும் எப்படி செஞ்சேன்றதை சொல்கிறேன். பசங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது அவங்கள வந்து பார்க்கணும், அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கவே தேவையில்லை. அங்கே தான் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. இங்கே மாமா மாமி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. வெளியில் விளையாடுறதுக்கும் நிறைய இடம் இருக்குன்றதுனால அவங்க வெளியிலே தான் விளையாண்டுட்டுருப்பாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்கள கூப்பிட்டா மட்டும்தான் வருவாங்க வீட்டுக்குள்ளேயே. அதனால் அவங்கள்ட்ட எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. இப்போ இந்த சைடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து நான் சொன்ன தேங்காய் சோறு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு அகலமான கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நெய், 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் சோறுக்கு தேங்காய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்குறதுனால இந்த தேங்காய் சோடை வந்து மணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் இப்போ கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாமே 3 எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் நல்ல எண்ணெயில் பொறிஞ்சு வந்த பின்னாடி ஒரு 5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். எதுக்கு நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறோம்னா தக்காளியெல்லாம் தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்க்குறதுனால அதோட புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், தனித்தனியாக வந்து தக்காளி தெரியாது. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே 1/2 கட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாவை கீறாமல் முழுசாக காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இதுலேயே தண்ணிக்கு பதிலில் தேங்காய் பால் சேர்க்கலாம். இதுதான் அந்த தேங்காய் சோறுக்கான முக்கியமாக டேஸ்ட்டு கொடுக்குறதே. நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த தேங்காய் பால் தான் சேர்க்கணும். இதுக்கு தேங்காய் பாலுக்கு 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு அளவு பால் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தேங்காவை உடைச்சி பால் எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் பால் எடுக்கும்போது இன்னும் நிறைய பால் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பால் எல்லாமே நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம கழுவி வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசுமதி அரிசி அல்லது சீரக சம்பா இல்லை வீட்டில் இருக்கிற நார்மல் சோறாக்குற அரிசியை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம்.
எல்லா அரிசியோட சீரக சம்பா சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் சோறு. பிரியாணி கறி குழம்பை விட இந்த நெய் சோறுக்கும் கறி குழம்புக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரியாணியோட ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வேறு எதுவுமே கட் பண்ண தேவையில்லை, வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணாலே போதும். அதிக பேருக்கு சமைக்கிறதா கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் டைம் சேவிங்காகவும் இருக்கும். இந்த சைடு நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஈரலும் ஃபஸ்ட்டே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ட்ரையான பின்னாடி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்பையும் மேலே எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு, கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இப்போ மேலே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக தம் ஆயிரும். இந்த சைடு கோலா உருண்டையும் நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போதே இதையும் அரைச்சி வச்சாச்சு. இது வந்து ஊற வைக்கணும்னு தேவையே இல்லை, நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சமாக கறி இருந்தாலும் இந்த மாதிரி கோலா உருண்டை செய்யும் போது நம்மளுக்கு நிறைய உருண்டை கிடைக்கும், அதனால் நிறைய பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக கறி இருந்தால் நம்ம வந்து பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி கோலா உருண்டை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியான நேரத்துலேயே நிறைய வெரைட்டி நம்ம செஞ்சாச்சு. இப்போ வந்து தேங்காய் சோறு சூப்பராக தம் ஆயிடுச்சு. இதை வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறோம்னா இதை வந்து நம்ம குக்கர்லேயே கூட செய்யலாம். குக்கரில் செஞ்சாலும் இதே மெத்தட் தான். இன்றைக்கி செஞ்ச கறி குழம்பு, கோலா உருண்டை, அதுக்கப்புறம் ஈரல் வறுவல் எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. மாமா மாமி வீட்டில் என்னால் ஒரு நாள் தான் வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. மற்ற நாளெலாம் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணவே கரெக்டாக இருந்துச்சு. சில டைம் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அதனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக லென்த்தியான வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த வீடியோஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னு யாசின் ஆனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.